Mummy's choice: Udayam Varna, dhotis and shirts for men and kids. நீங்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இயக்குனர் ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு படம் பண்ணும் போது போதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்வீங்க அஜித் சார பொறுத்த வரைக்கும் கதையை முழுசா கேட்க இயக்குனர் கிட்ட லைனை மட்டும் நான் என்ன என்ன பண்றேன் கூட பண்றாங்கன்னு அவ்வளவுதான் கதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நாம யோசிக்கவே டைம் இல்லாம ஓடிட்டு இருக்கிற மக்களுக்கு படம் பண்றோம் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணுங்கன்னாரு அதை நானும் மனசுல ஏத்திக்கிட்டேன் மத்தபடி முழுசா அவர் தன்னை ஒப்படைச்சிருவாரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல முழு அவர் கேட்டதே இல்ல சில சீன்ல நடிக்கும் போது ஓ இதுதான் கதையான்னு ஜாலியா கேப்பார் நாம என்ன சொல்றோமோ அதை பண்ணிடுவாரு அப்படின்னா இது அஜித் படமா வினோத் படமா அது என்ன வினோத் படம் நான் பண்ணினதே ரெண்டு படங்கள் தான் அதுலயும் சில பல குறைகள் இருக்கு ஆனா ஜனங்க மன்னிச்சு ஜெயிக்க வச்சாங்க இது முழுக்க முழுக்க அஜித் சார் படம் தான் அதுல கொஞ்சம் என்னுடைய ஸ்டைலும் இருக்கும் சாரோட ரசிகர்கள் ரெண்டு வருஷமா அஜித் சாரை ஸ்கிரீன்ல பாக்கவே இல்லை அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துல இருக்கு அதே சமயம் குடும்பத்தோட பாக்குற மாதிரியான விஷயங்களும் படத்துல இருக்கு இந்த படத்துல வில்லனா கார்த்திகேயா வந்தது எப்படி தமிழில் யாரும் செட் ஆகலையா இந்த படத்தை ஆரம்பிக்கும் இதுல வில்லன் யார் பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு நான் அஜித் சார் கிட்ட கதையோட வில்லன் விவரிச்சேன் அதுக்கு ரொம்ப பொருத்தமான உடனே அஜித் சார் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா ரெண்டு பேரும் நீங்க சொல்ற கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு சொன்னாரு நான் சில காரணங்கள் சொல்லி அவங்க வில்லன் கேரக்டருக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டோவினோ தாமஸ் கரெக்டா இருப்பாருன்னு சொன்னேன் அவர் உடனே உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை பண்ணுங்கன்னாரு அப்போ டோவினோ தாமஸோட தேதிகள் எங்களுக்கு கிடைக்க

நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துகிட்டாரு இதே மாதிரி என்னோட ஆரம்ப காலகட்டத்துல ஒரு படத்துல ரெண்டு நாள் நடிச்சதுக்கு அப்புறம் என்ன தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் போற எல்லா இடத்துலயும் இத பத்தியே கேள்வி கேட்டாங்க யாரையும் சந்திக்கிறதுக்கே ரொம்பவும் அவமானமாவும் கூச்சமாவும் இருந்துச்சு அதுல இருந்து வெளியே வர எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு படத்துல இருந்து ஒரு நடிகரை நீக்கிட்டா அவரை பத்தி நிறைய தவறான விஷயங்கள் பரவும் அது அவரோட கரியரையே பாதிக்கும் ஒரு படம் சக்சஸ் ஆனா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் ஹேர்ட் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தை யார் கூட ஷேர் பண்ணிக்க போறோம்னு கேட்டாரு அந்த மனசுதான் அஜித் என்ன சொல்றாரு கார்த்திகேயா கார்த்திகேயாவோட ஷெடியூல் முடிஞ்சு நாள் அஜித் சார் கார்த்திகேயாவுக்காக தெலுங்கு ஸ்டைல காரமான பிரியாணி சமைச்சிருந்தாரு அஜித் சார் நான் கார்த்திகேயா எல்லாரும் அஜித் சாரோட கேரவன்ல உட்கார்ந்து சாப்பிட்டுகிட்டே பேசிட்டு இருந்தோம் அப்ப கார்த்திகேயா அஜித் சார்ட்ட யார் கூட சார் அடுத்த படம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அஜித் சார் வினோத் கூட தான் பண்றேன்னு சொன்னாரு தொடர்ந்து ஒரே இயக்குனரோட மூணாவது படம் பண்ணினா ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சுடாதான்னு கார்த்திகேயா கேட்டாரு கேட்டுட்டு என்ன பார்த்து சார் தப்பா எடுத்துக்காதீங்க தோணுச்சு கேட்டேன்னு சொன்னாரு அப்போ நான் கார்த்திகேயா கிட்ட நானும் இதே மாதிரியே உங்களை மாத்தலாம்னு சொன்னேன் அதுக்கு சார் வேண்டாம்னு சொன்னாரு இதுக்கு என்ன சொல்றாருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அஜித் சாரை பார்த்தோம் அஜித் சார் சத்தமா சிரிச்சிட்டு எனக்கு அவரோட ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு அதனால தொடர்ந்து ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு அஜித் சார பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தான் முக்கியம் தன்னை சுத்தி உள்ளவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறார் இதெல்லாம் அவர் ஒரு ஜென்டில்மென்னு உணர வச்ச தருணங்கள் அஜித்தோட பெரும்பாலான படங்களின் ஷூட்டிங் தான் நடக்குது அதை சென்னையிலே நடத்தினா தமிழ் சினிமா தொழிலாளர்களுக்கு நடிகர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமே ஏன் பண்றது இல்ல சென்னையில ரோடு பெர்மிஷன் வாங்குறது பெரிய சிக்கலான வேலை அப்படியே வாங்கினாலும் அஜித் சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவா வச்சு ரோட்ல படப்பிடிப்பு நடத்தவே முடியாது கும்பல் கூடி அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அஜித் ஷூட்டிங்கால தான் விபத்துன்னு நியூஸ் வரும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பெர்மிஷன் இஷ்யூக்காகவும் தான் ஹைதராபாத் போறோம் ஹைதராபாத்ல ஷூட் பண்ணும் போது மொத்தமா அங்க உள்ள தொழிலாளர்களையோ துணை நடிகர்களையோ வச்சு இல்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் இருந்து தான் கூட்டிட்டு போறோம் ஹீரோ மக்களோட இருக்கிற ஷாட்ல அவர் பக்கத்துல நம்ம ஊர் ஆளுங்க தான் அது தமிழ் படம் மாதிரி தெரியும் அதனால பெரும்பாலான ஜூனியர் ஆர்டிஸ்டுகளை இங்க இருந்து தான் கூட்டிட்டு போறோம் அதனால வேலை இழப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சு சதவிகிதம் இல்ல வலிமையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அறுபது நாள் ஷூட்டிங் சென்னையில தான் நடந்துச்சு மீதி தான் ஹைதராபாத் வெளிநாடுன்னு நடந்துச்சு எப்பவுமே அவர் தொழிலாளர்கள் நலனை பத்தி சிந்திக்கிறவருன்றதுக்கு ரெண்டு சம்பவங்கள் சொல்றேன் கொரோனா முதல் அலை காலகட்டத்துல லாக் டவுன் முடிஞ்சு ஒவ்வொரு நிறுவனமா திறக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஆனா சினிமா படப்பிடிப்புக்கு மட்டும் அரசு அனுமதி அளிக்கல பெப்சி தொழிலாளர்களுக்கு அவர் பணம் கொடுத்தப்ப நான் அவரை பாராட்டி மெசேஜ் அனுப்பினேன் சார் நான் இல்ல யாரு கோடி கொடுத்தாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிட்டாது ஒரு தொழிலாளி தான் வரிசையில நின்னு இலவசமா அரிசி வாங்கி சாப்பிடறத விட தான் உழைச்சு சம்பாதிக்கிற காசுல அரிசி வாங்கி சாப்பிட தான் ஆசைப்படுவாரு அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுக்கறது எல்லா இடங்களும் திறந்துட்டாங்க சினிமா மட்டும் என்ன தப்பு பண்ணுச்சு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேருனு வேலை செய்யற தொழிற்சாலைகள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கு வெறும் ஐம்பது நூறு பேருனு வேலை செய்யற சினிமா மட்டும் ஏன் தொடங்காம இருக்கு ஏன் நம்ம ஆளுங்க போய் கேட்க மாட்டாங்கன்னு கவலையா பேசினாரு ஏதோ யோசிச்சவரு நீங்க போய் முதல்வரை பார்த்து லெட்டர் கொடுங்கன்னு சீரியஸா சொன்னாரு சார் நான் போய் எப்படி சிஎம் பாக்குறது இதெல்லாம் நடக்கிற காரியமான ஜர்க்கான நான் தயங்குறத பாத்துட்டு நானே முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் நீங்க போய் வலிமை ஷூட்டிங் நடத்த பெர்மிஷன் கேளுங்க நாம ஆரம்பிச்சா அத ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் அனுமதி கிடைக்கும்னு சொன்னாரு அப்ப மீடியாவில கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் வரை அஜித் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டார்னு நியூஸ் வந்துகிட்டு இருந்தது உண்மையில அவரை பத்தி வர செய்திகள் வேற அவர் வேற அரசாங்கம் படப்பிடிப்பு நடத்த அனுமதி கொடுத்த உடனே ஷூட்டிங் வந்த முதல் பெரிய ஹீரோ அஜித் சார் தான் போன வருஷம் தீபாவளி நைட் பத்து மணிக்கு ஹைதராபாத்ல ஒரு பிரிட்ஜ்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் தூரத்துல வானத்துல நிறைய வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தது அவர் பாத்துக்கிட்டு இருந்தார் நான் அவர்கிட்ட கொரோனா இல்லன்னா இன்னைக்கு வலிமை ரிலீஸ் ஆகி இருக்கும் சார்னு சொன்னேன் அவர் ரியாக்ட் பண்ணாம ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு திடீர்னு சார் யூனிட்ல வேலை பாக்குற எல்லாருக்கும் பணம் ஒழுங்கா போயிருக்கும்ல அவங்க வீட்டுல தீபாவளியை ஹாப்பியா கொண்டாடிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டாரு தொழிலாளர் தினத்துல பிறந்து எப்பவுமே தொழிலாளர் நலனுக்காக யோசிக்கிறவர் தான் அஜித் சார் சிறுத்த சிவாவோட அஜித் நாலு படம் பண்ணினார் அஜித் வினோத் காம்போல வலிமை ரெண்டாவது படம் அவரோட அடுத்த படத்தையும் நீங்க தான் இயக்க போறீங்க இப்படி தொடர்ச்சியா ஒரே இயக்குனரோட அவர் படங்கள் பண்றது அவரை இயக்கணும்னு நினைக்கிற காத்திருக்கிற மற்ற இயக்குனர்களோட வாய்ப்பு நிராகரிக்கிற மாதிரி இல்லையா இதை பத்தியும் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் சார் நீங்க நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் கொடுத்தீங்க அது கமர்ஷியல் படம் இல்லைன்றதால இன்னொரு பட வாய்ப்பு கொடுக்குறீங்க எனக்கு வாழ்க்கையில மாற்றம் வந்துருச்சு அந்த மாதிரி நிறைய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கையிலயும் மாற்றங்கள் வருமேன்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு கம்ஃபர்டா வேலை செய்யறது முக்கியம் யாரோட கம்ஃபர்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்றனோ அவங்களோட தொடர்ந்து வேலை செய்யறேன்னு சொன்னாரு ஏன் போலீஸ் கதைகளை இயக்குறதுல அதிக ஆர்வம் காட்டுறீங்க எனக்கு அதுதான் சார் இயல்பா வருது என்று சிரித்து கொண்டே சொன்னார் மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் men and kids